இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின் வணக்கம் திசைகளின் ஒரு மணி செய்திகள் அம்னு தலைவர் பதவியிலிருந்து விலகக் விலக கோரி அகமது ஜாஹித் ஹமீடுக்கு நெருக்கடி பெரிகாத்தா நேஷனலுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்ற நிலையில் அம்மு கட்சியில் நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்து அந்த கட்சியின் தலைவர் அகமது ஜாகித் ஹமேடி தலைவர் பதவியிலிருந்து விலகுமாறு ஒரு தரப்பினரால் நெருக்கடிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து அகமது ஜாகித்துக்கு எதிராக கட்சியில் எழுத்துப்பூர்வமாக அச்சடிக்கப்பட்ட கை அறிக்கைகளும் பயிரப்பட்டு வருவதாக தகவல் கசிந்துள்ளது மேலும் கடந்த மாதம் தொடங்கி தீகா ப்ளூ டலில் எனும் புத்தகம் அச்சடிக்கப்பட்டு ஆம்னோ உறுப்பினர்களிடையே விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன அகமது ஜாகித் ஏன் பதவி விலக வேண்டும் என்ற விளக்கங்கள் அடங்கிய அந்த புத்தகத்தில் அகமது ஜாகித் ஜாசிகா கட்சியுடன் இணைந்து செயல்படப் போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கோவிட் கிருமி தொற்று சம்பவங்களினால் தீவில் நூற்றி முப்பது கார் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது நூற்றி முப்பது கார் ஓட்டுநர்களும் மீன்பிடித்தல் கடலுக்கு செல்லுதல் வியாபாரங்கள் செய்தல் என தற்காலிகமாக வேறு தொழில்களை நாடிச் சென்றுள்ளதாக தீவின் வாடகை கார் ஓட்டுநர் கூட்டுறவு கழகத்தின் துணைத் தலைவர் முகமது அரிஃபின் தெரிவித்தார் நாட்டில் கோவிட் நிலை மாறும் வரை எங்கள் கார்கள் ஓய்வெடுக்கட்டும் என்று அவர் வருத்தமாக கூறினார் தாங்கள் சுற்றுலா பயணிகளை நம்பிதான் வாழ்கின்றோம் இங்கு வசிப்பவர்களிடம் சொந்த கார்கள் உள்ளதாக அவர் மேலும் விளக்கினார் நடமாட்டக் கட்டுப்பாடு ஆணை காலகட்டத்தில் போடப்பட்ட மாநில எல்லை தடுப்பு காவலினால் பினங் பாலாலம்பூர் கெடா சுற்றுலாப் பயணிகள் இங்கு வருவது குறைந்துவிட்டது என்று அவர் மேலும் தெளிவுபடுத்தினார் நேற்று மாலை இரண்டு மணி அளவில் கிண்டாராவில் மைவி கார் ஒன்றை வேகமாகவும் ஆபத்தை விளைவிக்கும் விதமாகவும் செலுத்தி ஒரு வேன் மற்றும் காருடன் மோதிய சம்பவம் தொடர்பாக இருபத்தி ஆறு வயது ஆடவரை போலீசார் கைது செய்துள்ளனர் காரை வேகமாக செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதால் வேன் ஓட்டுநருக்கு பலத்த அடிகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அந்த ஆடவர் மீது மேற்கொண்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாக ஸ்லாங்கூர் சாலை விசாரணை மற்றும் அமலாக்க இலாக்காவின் தலைவர் சூப்ரண்டன்ட் அஸ்மான் தெரிவித்தார் பினேங் செபராங்பராய் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் நூற்றி முப்பத்தி எட்டாவது கிலோமீட்டரில் ஏற்பட்ட சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பத்தொன்பது வயது ஒகேஷனல் கல்லூரி மாணவன் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே வழியானார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது வாகனத்தை முந்தி செல்வதற்காக லோரியின் பின்பகுதியில் மோதி இருக்கலாம் என மத்திய செபராங்பராய் வட்டாரத்தின் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சஃபி அப்துல் சமாத் தெரிவித்துள்ளார் கெடா கெபாலா பத்தாசில் உள்ள தனது வீட்டின் முன்புள்ள வயல் பகுதியில் நேற்று காலை ஏழு மணிக்கு உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த ஐம்பது வயது ஜஸ்னி என்பவர் திடீர் மரணமுற்றார் இருதயத்தில் அடைப்பு ஏற்பட்ட ஜஸ்னி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த வயல் பகுதியில் விழுந்து கிடந்த நிலையில் பொதுமக்கள் துணையுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக பத்தாஸ் மருத்துவமனை உறுதிப்படுத்தியதாக செப்ரான் பிரை வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நூ ஜெயினி தெரிவித்தார் இறந்த மனைவியிடம் குறித்து தகவல் தெரிவித்ததும் அவர் அதிர்ச்சியுற்றார் இதற்கு முன்பு தனது கணவருக்கு தீவிர நோய் எதுவும் இருந்ததில்லை என்று அவர் குறிப்பிட்டார் ஜஸ்னியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மலேசியாவில் நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை டூ பாயிண்ட் ஓவை விதித்து முப்பத்தி இரண்டு நாட்கள் கடந்துவிட்ட வேளையில் நேற்று கோவிட் கிருமி தொற்றுக்கான நடமாட்ட கட்டுப்பாடு விதிகளை மீறிய ஐநூற்றி ஒன்பது பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது அவர்களில் ஆறு பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர் மேலும் முப்பத்தி ஒன்பது பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் நான்கு பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது சுவாசம் முகக்கவசம் அணியாதவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரும் வாடிக்கையாளர்கள் பதிவேற்றினை தயார் செய்யாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் நூற்றி பதினோரு பேரும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் தொன்னூற்றி ஐந்து பேரும் மாநிலம் அல்லது வட்டார எல்லைகளை அனுமதியின்றி கடக்க முயற்சித்தவர்கள் நூற்றி இருபது பேரும் இதில் அடங்குவர் நேற்று நாடு முழுக்க போலீசார் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் அவற்றில் நான்காயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேரங்காடிகள் ஆறாயிரத்து நூற்று பத்து உணவகங்கள் ஆயிரத்தி அறுநூற்று பதினெட்டு தொழிற்சாலைகள் நான்காயிரத்து இருநூற்று நான்கு வங்கிகள் மற்றும் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும் லட்சக்கணக்கான நேயர்கள் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில் அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தங்களிடம் உள்ள அனைத்து போயிங் ட்ரிபிள் செவன் விமானங்களின் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்காவின் ஜென்வர் நகரிலிருந்து ஹோனோலுலு நகருக்கு இருநூற்றி முப்பத்தி ஓரு பயணிகளுடன் புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் போயிங் ரக விமானம் நடுவானில் உபரி பாகங்கள் ஒவ்வொன்றாக உடைந்து விழுந்தன இதனை அடுத்து விமானம் உடனடியாக ஜென்மர் விமான நிலையத்திற்கு திருப்பப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதன் மூலம் பயணிகள் அனைவரும் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதையடுத்து பிராட் மற்றும் விட்னி பி டபிள்யூ ஃபோர் தௌசண்ட் சீரீஸ் எந்திரங்களுடன் கூடிய போயிங் ட்ரிபிள் செவன் விமானங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு அமெரிக்காவின் மத்திய விமான போக்குவரத்து ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் தங்களிடம் உள்ள அனைத்து போயிங் ட்ரிபிள் செவன் விமானங்களின் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது அமெரிக்காவில் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மட்டுமே போயிங் ட்ரிபிள் செவன் விமானங்களை இயக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்தாலியின் இருபது மண்டலங்களுக்கு இடையேயான போக்குவரத்துக்கு வருகிற மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அந்நாட்டு அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேபோன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதற்கான கட்டுப்பாடுகளையும் அரசு நீடித்து உத்தரவிட்டுள்ளது இதன்படி ஒரு நபரின் வீட்டிற்கு இரண்டு பேருக்கு கூடுதலானோர் செல்ல முடியாது அப்படி செல்வோரும் ஒரு நாளுக்கு மேல் தங்க முடியாது சிவப்பு மண்டலங்களில் இருப்போர் வேறு ஒருவரை சந்திக்க செல்வதற்கு அனுமதி இல்லை எனினும் பணி சுகாதாரம் அல்லது அவசர காரணங்களுக்காக பயணம் செய்வதற்கு அல்லது ஒருவர் தனது வீட்டுக்கு திரும்ப வேண்டிய அவசியத்தில் உள்ளவருக்கு மட்டுமே இந்த மண்டல போக்குவரத்து தடையானது பொருந்திடாது இத்தாலி நாட்டிற்குள்ளேயே சுற்றுலா செய்வதற்கான தடையும் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் கடலில் படகில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் ரோஹிங்கியா மக்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்று ஐநாவின் அகதிகள் அமைப்பு அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது உணவு தண்ணீர் இன்றி அகதிகள் தத்தளிக்கின்றனர் சிலருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது சிலருக்கு உடலில் நீர் வற்றி போய் அவதிப்படுகின்றனர் என்று அகதிகள் அமைப்பு கூறுகிறது சில பயணிகள் படகிலேயே இறந்து விட்டதாகவும் இவர்கள் பயணம் செய்த படகு ஒரு பேரிடராக மாறுவதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் உடனடியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் ஐநா கோரிக்கை விடுத்துள்ளது இவர்கள் அனைவரும் வங்காளதேசம் தென் பகுதியில் உள்ள தெக்னாப் மற்றும் கோக்ஸ் பஜாரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அகதிகளாக படகில் பயணம் செய்ய தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இவர்கள் பயணம் செய்த படகு எந்திர கோளாறுக்கு இலக்காகியுள்ளது எனவே இந்திய பெருங்கடலில் உள்ள அந்தமான் கடலில் அனைவரும் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்